வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார்ப் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பெஸ்ட்டான 6 பெனி ஸ்டாக்கில் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு நெகட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பட் ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் 20 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. பட் ரெக்கவரி ஆகிருக்காங்கிறது பார்த்திங்கன்னா 50 புள்ளிகள் 60 புள்ளிகள் நெகட்டிவாக இருந்தவங்க இப்போ 20 புள்ளிகள் ஆகியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் எண்டிங்கில் ஒரு பாசிட்டிவாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி ஒரு 100 புள்ளிகள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் போகலை. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் தாங்க. அதாவது எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா 1892 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏ அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 1080 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ தான் மெயின் ரீசனு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு. ஸோ அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கன்னியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டேஸாக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எஃப்ஐ நமக்கு தெரிஞ்சால் தான் அவங்க செல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நம்ம இருக்கணும். குளோபல் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நிக்கி மார்க்கெட் மட்டும் 122 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. ஹாங்ஸங் பார்த்திங்கன்னா 372 புள்ளி நெகட்டிவாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட் டாக்ஸ் இத்தாலி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 23 புள்ளி நெகட்டிவாக தான் ட்ரேட் இருக்காங்க. சிஎஸ்சி பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மார்க்கெட் 1 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. இங்கிலாந்து மார்க்கெட் 9 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. பட் யூரோப் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் தான். டவுஜான்ஸ் பார்த்திங்கன்னா 407 புள்ளிகள் பாசிட்டிவ். நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 85 புள்ளிகள் பாசிட்டிவ். எஸ்என்பி 500 பார்த்திங்கன்னா 40 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ குளோபல் மார்க்கெட் அந்தளவுக்கு ஒத்துழைக்கலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசன் இன்ஜினியர். வாசன் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு. நம்ம சேனலில் இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். நல்ல ப்ராஃபிட் கொடுத்து மேலே மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் பிஃபோர் கூட நம்ம அனலைஸ் பண்ணுறது 42 ரூபாய்க்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 55 ரூபா 95 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எகைன் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கலாமல் நல்ல என்ட்ரி எடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 7% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 21 ரூபாய் 85 பைசா. 50 ஹை 57 ரூபாய் 60 பைசா. ஸோ லோயஸ்ட் ப்ரைஸ் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ பிற்காலத்தில் எப்போயுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப்ஸ் 1215 கோடி. வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8893. 20 டேஸ் ஆர்ஜி பார்த்தீங்கன்னா 33,90,621. புக்குலி 41 ரூபா 96 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% புக் வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு டிவிடெண்ட் ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணுவோம். பிடி அப்படி 1.44. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் 4.54. நல்ல ஒரு பாசிட்டிவ் இயர் ஆன் கம்பேர் பண்ணும்போது 84% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் போயிருக்காங்க. பி ரேஷியோ 12.32. செக்டா பி 30.70. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயன் கால் இருக்காங்க. ஸோ வாசன் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்டாக என்ன ஸ்டாக்னா பெனிசுலா லேண்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன செக்டர் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக். நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 52 ஹையில் தான் ட்ரேட் இருக்குது. அந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னா 9 ரூபாய் 80 பைசா. 52 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் 95 பைசா. அந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங். மார்க்கெட் கேபிடலைஸும் நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. இவங்களோட மெயினாக மார்க்கெட்டில் 35 ரூபாய் 95 பைசாவில் ட்ரேட் இருக்காங்க. அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 1055 கோடி வேல்யூ பர் லேக்ஸ். வேல்யூ பார்த்தீங்கன்னா 970. 20 டேஸ் ஆரோஜினா 11,983. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்காங்க. பீட்டா வேல்யூ 0.86. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்லாம் தான் இருக்காங்க. பட் ஏர்னிங் பர்ஷர் 3.30 நல்ல ஒரு பாசிட்டிவ். இரண்டு இருக்க பிறகு 183% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மூணு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 10.89. செக்டா பி 30.70. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால். ஸோ பெனிசுலா லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக். நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். மூணாவது என்ன ஸ்டாக் அப்படின்னா எஸ்சிஎல் செல். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு. மெயினாக ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாம் நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ எப்பயுமே ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சில் தான் இப்போ கூட ட்ரேட் ஆகிருக்காங்க. 16 ரூபா 15 பைசாவில் ட்ரேட் ஆகிருக்காங்க. 12% ப்ராஃபிட் இருக்கும். அந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபா 40 பைசா. 50 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 90 பைசா. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் மார்க்கெட் கேப்ஸ் 378 கோடி. வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 542. 20 டேஸ் ஆரோஜி பார்த்தீங்கன்னா 547,300. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் புக் வழி 17 ரூபா 59 பைசா. ஸோ கரண்ட் அட்ரத்தோட அதிகமான ஒரு புக் வச்சிருக்காங்க. ஃபேஸ் வழி 1 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 0.70. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளிவிட்டுறாங்க. 0.31% டிவிடன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் 1.21 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா இருக்கும் 3.43% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 13.35. செக்டார் பி 92.20. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக் கலர் இருக்காங்க. ஸோ எஸ்சிஎல் சேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் ஒரு ட்ரேடிங் செக்டர் பிளாட்ஃபார்ம். நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 25% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிகா ஆட்டோ. பிரிட்டிகா ஆட்டோ பார்த்தீங்கன்னா 21 ரூபா 35 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் செக்டர் ஸ்டாக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12.37% நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் 50 பைசா. 52 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ரூபாய் 85 பைசா. இன்றைக்கி தான் 52 ஹை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங். ஸோ அதனால தான் ஒரு ஹை ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 189 கோடி. வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 642. 20 டேஸ் ஆரோஜினா 365,164. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்காங்க. பீட்டாவோட 0.
6.68 புக் வழி பார்த்தீங்கன்னா ₹18.19 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல மெயினாக பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்ஷன் 1.67 நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரான கம்பேர் பண்ணும்போது 5% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 12.78 செக்டார் பி பார்த்தீங்கன்னா 39.02 ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர் பிபி 1.18 ஸோ பிரிட்டிகா ஆட்டோ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி இந்தியா ஃபினான்ஸுங்க ₹27.60 ட்ரேடிங்னா 15% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு, நம்ம சேனல் நிறைய டைம் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஒரு பெனி ஸ்டாக் இருந்தாலும் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் எடுத்தால் பார்த்தீங்கன்னா 3.62% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹11 இது ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. ஒன் இயரில் மட்டும் நல்ல டபுள் மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹12.25 52 ஹை அப்படின்னா ₹27.20. ஸோ லோயஸ்ட் ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு, ஸோ எப்பவுமே பயப்பட தேவையில்லை. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கனா 1872 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கனா 4888, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கனா 35,23,589. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கனா ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கும். ஸோ நாளைக்கு பின் ஒரு டோன்டோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்க ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். பீட்டா அப்படி 0.70 புக் வழி பார்த்தீங்கன்னா ₹38 இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு புக் வழி கரண்டாக ஒரு 1.5 மடங்கு மேலே நல்ல ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. டிவிடன் 3.62% கொடுத்துருக்காங்க. ஏனிக் பர்சன்ட் 2.52 நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா கம்பெனி பண்ணி 215% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 10.95 செக்டார் பி 25.41 ஸோ பி ரேஷியோ நல்ல பயங்கர் பிபி 0.8 ஸோ பிடிசி இந்தியா ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா அச்சு டிசிஓ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹68.70 அடுக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹6.35 இன்றைக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 6.35% ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்க ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் எடுத்தாங்க மேலே போகிறாங்க. அந்த ஸ்டாக் ₹68.70 ட்ரேட் ஆனாலும் இவங்களோட 52 ஹை அப்படின்னு ₹70.30, 52 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹33.45. ஸோ லோ ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. மெயினாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிடெண்ட் காக போய் போனால் கிட்டத்தட்ட 5.6% டிவிடன் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹38 ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்லாம் ஒரு கண்டினியூவாக கான்ஸ்டன்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 17,753 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 28,479, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,02,246. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ப்ரைஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி ₹77.14. ஸோ கரண்டாக ட்ரேடரோட அதிகமான ஒரு புக் வச்சிருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் எப்பவுமே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இருப்பாங்க. ஃபேஸ் வழி ₹10 இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னாடி ஒரு டவுன் டோர் ஸ்ப்ளிட்டாக கொடுத்தாங்க ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். பிடபிள்யூ 1.21. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஏனிக் பர்ஷர் 8.67 நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா 0.71% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 7.98 செக்டார் பி பார்த்தீங்கன்னா 20.22 ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர் பிபி 0.90 ஸோ ஹடு கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங் நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ண முடியும். நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஓனாக நானாக அனலைஸ் பண்ணதான், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி செல்ஃபோன் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக